ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸை வந்து எப்படி என்சிஆர்டி புக்கில் எந்தெந்த சாப்டர் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th இந்த மூணு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கிடையாது. இதை வந்து பாலிட்டி அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி படிச்சுருந்துருப்போம். 9th வந்து எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சாப்டர் இருக்குது, புக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9th வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக வந்து எக்கனாமியுடைய கான்செப்ட்ஸ் இருக்கும். எக்கனாமியோட கான்செப்ட் அப்படின்னா ரொம்ப சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வந்து ஒரு வில்லேஜை ஒன்று வந்து எக்ஸாம்பிள் எடுத்து அதை வந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம புரி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சாப்டர் 1 விட்டுடலாம். 9th எக்கனாமிக் என்சிஆர்டி புக்கில் வந்து சாப்டர் 1 விட்டுடலாம். சாப்டர் 2, 3, 4 இந்த மூணையும் வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான், மக்கள் பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ். அப்போது இந்த சாப்டர் வந்து பீப்புள் ஆஸ் அ ரிசோர்ஸ், நம்மளுடைய பாப்புலேஷன் தான் நமக்கு வந்து ஒரு பேசிக் ரிசோர்ஸாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாவர்ட்டி ஆஸ் அ சேலஞ்ச், இந்த பாவர்ட்டி எப்படி எராடிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா. ஃபஸ்ட்டு வாட் இஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறத இதில் பேசிக்காக சொல்லி அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஃபுட் செக்யூரிட்டி இன் இந்தியா, இந்தியாவில் வந்து ஃபுட் செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிஎஸ், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ், நம்ம அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதை வந்து ரொம்ப பேசிக்காக எக்கனாமிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்ட்லேருந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. இந்த என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9th பேசிக்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த சாப்டரே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் மாதிரி தான் பார்க்கணும். ஸோ மெயின்ஸில் வந்து இது கம்பல்சரியாக வந்து நம்ம இந்த பேசிக்ஸ் படித்தது தான் நமக்கு ரிட்டன் வந்து ஃப்ளோ வந்து நல்லா குயிக்காக வரும். பிலிப்ஸ்க்கு சில ஃபேக்ட்ஸ் தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த பேசிக் கான்செப்டோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட், எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஃபிலிம்ஸில் க்வெஸ்சனை கேட்பேன். ஸோ ஃபிலிம்ஸில் பேசிக்ஸ் தெரிஞ்சு ஜஸ்ட் நம்ம பார்த்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆன்சர் அடிச்சிடுவோம். ஆனால் இதே மெயின்ஸில் போகும்போது தான் அந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு எவ்வளோ தூரம் மைண்டில் நின்றுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி அந்த மாதிரி நீங்கள் மெயின்ஸ்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் வந்து ஃபிலிம் யூபிஎஸ்சிங்கிறத, நான் பிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணதாகாது, நம்ம பிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூலாம் முடிக்கணும், ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சு நம்மளுடைய பேர் வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் வரணும். அப்போ தான் நம்ம யூபிஎஸ்சி படித்து சக்ஸஸ் ஆனதுக்கான ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ இருந்தே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த என்சிஆர்டி புக் எக்கனாமிக்ஸ் சேர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னா பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சுக்கணும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சைடு பை சைடு படிச்சுக்கணும். பிலிம்ஸ் எக்ஸாம் கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸ் வந்து பிலிம்ஸ் ஃபோக்கஸாக போகணும். முடிச்ச உடனே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரதா வரையும் நம்ம மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி. இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஃபிலிம்ஸ்க்கு மட்டும் ஒரு வருஷம் படிச்சுட்டு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகாமல் திருப்பி அடுத்த வருஷம் மாடி ஃபிலிம்ஸே படிச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் இல்லை, மெயின்ஸும் சேர்த்து தான் படிக்கும். ஸோ இதில் சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா செக்டார் ஆஃப் த இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமியுடைய பேசிக் செக்டார்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மணி அண்ட் கிரெடிட், நம்ம வந்து எப்படி நம்மளுடைய மணி மேக்கிங், நம்மகிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது, நம்ம எப்படி பணத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இன்னொன்று க்ரெடிட் எங்கேருந்து நம்ம வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமி குளோபல் எக்கனாமியோட வந்து எவ்வளோ லிங்க் ஆகிருக்கு, நம்மளை வந்து என்ன டைப் ஆஃப் எக்கானாமி அப்படிங்கிறதோடைய பேசிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சாப்டராக வந்து கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்றது, நிறைய பேர் ஃபிலிம்ஸ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர் ரைட்ஸை விட்டுருவாங்க. ஆனால் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து தெரியாத மாதிரி ஒரு மாதிரி இன்டெரக்டாக எங்காவது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் போய் ஒரு பெரிய ஆர்த்தரோட புக்கை தேடி நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த என்சிஆர்டி புக்கை நம்ம படிச்சுட்டு போயிடலாம். இதில் இருக்கிற பேசிக்ஸை விட்டுட்டால் மற்ற புக்கிலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம படிச்சிடலாம். 9th புக்கை படிக்கலனாலும் இந்த 10th புக்கை நம்ம கம்பல்சரியாக ஜஸ்ட் ஒரு 2 டைமாவது படித்து மைண்டில் ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணிச்சோம். இப்போ நம்ம பார்க்குற ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு, அதாவது கிளாஸ் 11th என்சிஆர்டி புக். இந்த பேசிக்காக படிக்கும்போது என்சிஆர்டி புக்கை படிக்கும்போது எக்கனாமி அப்படின்னா இந்த ஒரு புக்கை மட்டும்தான் சொல்லுவாங்க, மற்ற எல்லா புக்கையும் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஒரு புக்கை நீங்கள் படிச்சுனா போதும், இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த ஒரு புக்கை படிச்சுட்டு
அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா ஏதோ ஒரு ஆத்தரோட புக்கை வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரமேஷ் சிங் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து கான்செப்ட் போகணும் அப்படின்னா இந்தியன் எக்கானமி பை சங்கர் கணேஷ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவருடைய புக்கை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் படிச்சினாலும் இந்தியன் எக்கானமியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சிடலாம். இந்த பேசிக்ஸ், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இதில் சாப்டர் 1 and 2 இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ், இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா எக்கனாமி எப்படி இருந்துச்சு, 1950 to 1990 வரைக்கும் இந்தியன் எக்கனாமி, அதாவது சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது மூலிமா எக்கனாமி அப்படியே ரன் பண்ணிட்டு போவாங்க. மேக்ஸிமம் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய ஐடியாஸ்க்கு வந்து இது வரும். அதுக்கப்புறமா ஓப்பன் எக்கனாமி, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து எப்படி வந்துச்சு, பாவர்ட்டின்னு ஒரு தனி டாபிக் இருக்கு, பாவர்ட்டியில் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இருக்கும், அதுவும் இந்த புக்கில் டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹியூமன் கேபிட்டல், இந்தியாவுடைய ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் ஃபஸ்ட்டு வந்து அர்பனை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க, அதுக்கப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டை வந்து க்ரோத்து கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிற புக்கில் இருக்கும். இது எடுத்தோன்னா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சாதாரணமாக இந்த புக்கை படிச்சிட முடியாது, ரொம்ப டைம் இழுக்கும். இந்த புக்கை படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் வேறு செகண்ட் சாப்டர் போகும்போது ஃபஸ்ட்டு சாப்டர் மறந்துவீங்க. ஸோ அதை திருப்பி ஒரு டைம் படித்து ரிவிஷன் பண்ணி அடுத்து தான் போகணும். ஸோ ஒரு 2 வாரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதை திருப்பி திருப்பி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு படித்து விட்ருங்க. எக்கனாமி இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்புறம் படிச்சுப்போம் அப்புறம் படிச்சுப்போம், எக்கனாமி மட்டும் அப்படியே தள்ளி கொண்டு போய் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நம்ம வச்சு எக்கனாமி படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம். அப்படி போனோம்னா எக்கனாமி படிக்காமையே போயிடுவோம். எக்கனாமிலேருந்து கண்டிப்பாக ஒரு 15 to 20 கொஸ்டின் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கேட்பா. பேசிக் கான்செப்ட் தெரியாமல் எக்கனாமி அட்டன் பண்ணுறது வேஸ்ட். நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா 12th NCERT எக்கனாமிக்ஸ். எல்லாருமே வந்து இந்த புக்கை விட்டுருவாங்க படிக்கிறதுலே, ஆனால் எக்கனாமிக் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th ரெண்டு புக்கு இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ரெண்டு புக்கு இருக்குது. இல்லை நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை படித்த போதும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை வந்து அந்தளவுக்கு நம்ம படிக்க தேவையில்லை. எப்படி வந்து 11th புக்கை படித்ததுக்கப்புறமா ரொம்ப பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th புக்கை வந்து நம்ம கம்பல்சரியாக படிக்கணும். இந்த மேக்ரோ எக்கனாமிக்கில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மணி, மணி அண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேங்கிங் அப்படின்னா நம்ம ஆர்பிஐ தான், ஆர்பிஐ பற்றி ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக வந்து யூபிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து 1 ரூபாய்க்கான வேல்யூ, ஒரு ப்ராடக்டோட வேல்யூ என்ன, 1 ரூபா அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மேக்ரோ எக்கனாமிங்கிற சாப்டரில் இருக்குது. இதில் நமக்கு இந்தியாவுக்கு எப்படி இன்கம் வருது, எப்படி நமக்கு சோர்ஸ் வருது, இந்தியாவுக்குள்ளேயே எப்படி நமக்கு சோர்ஸ் பணம் வருது, ஃபாரின்லேருந்து எந்த விதத்தில் பணம் வருது, இங்கிருந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய பேலன்ஸு, டெபிசிட்டு, இது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய அந்த பட்ஜெட் எக்கனாமி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது. கஷ்டப்பட்டாவது இந்த புக்கை ஒரு 3-4 டைமாவது நம்ம படித்து வச்சுக்கணும். இதை படிச்சுட்டு தான் நம்ம அடுத்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஏதாவது நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எக்கனாமி புரியும். இல்லை அப்படின்னா நீங்க படிச்சுட்டு ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்ல கண்டிப்பா எக்கனாமி வந்து மறந்து போயிடும். இதை நீங்க சைட் பை சைடு படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்ல ப்ரீவியஸ் இயர்ல வந்து யூபிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், நம்ம படிச்சுட்டு போற சாப்டர் கரெக்டா தானே, என்சிஆர்டி எல்லாரும் படின்னு சொல்றதுக்காக கண்ணை மூடி நம்ம என்சிஆர்டி படிக்கக்கூடாது, உண்மையிலேயே என்சிஆர்டியில இருந்து கொஸ்டின் கேட்கறானா அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். கடைசி ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தான் நம்ம கரெக்டான வழியில போறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க முடியாது.